சகோஸ், நான் தான் உங்கள் உடன்பிறவாசகோதரி சஹானா. இன்றைக்கு வீடியோவில் நான் பேச போகிறது நமக்காகவும் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காகவும்ங்க. அதாவது வாங்க மாறலாம் மண் பாத்திரங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் டைட்டில் போட்டதுமே நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்திருப்பீங்க. மண் பாத்திரம் அப்படின்னு சொன்னதுமே உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் ஞாபகம் வரும். அது என்னென்னா பொங்கல் தாங்க. பொங்கல் அன்னைக்கு மண்பானையில் செஞ்ச பொங்கலை விடிய காலையில் எந்திரிச்சு செஞ்சு நம்ம வீட்டில் பெரியவங்க அதை வாழை இலையில் போட்டு நெய் ஊற்றி தரும்போது நம்ம ஒவ்வொரு வாயும் ருசிச்சு ருசிச்சு சாப்பிடும் போது இருக்குமே ஒரு சுவை, அதை மிஞ்சிக்க அளவே இல்லைங்க. அது மட்டுமா, மீன் குழம்பு மண்பானைனாலே மீன் குழம்பு தாங்க ஸ்பெஷாலிட்டி. மீன் குழம்பு யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும், சாப்பிட சாப்பிட எச்சி ஊறும். நம்ம சாதாவாக செய்கிற மீன் குழம்பே நமக்கு அவ்வளோ நல்லா இருக்கே, எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும்னு நம்ம தேடிட்டுருக்குறோம். அதே மண்பானையில் செஞ்ச மீன் குழம்புக்கு எவ்வளோ மார்க்கெட் இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ இருக்கிற சில பல ஹோட்டலுங்க கூட மண்பானையில் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம தாங்க இன்னும் அதுக்கு மாறாமல் இருக்கிறோம். வீட்டில் பழைய மாதிரியே ஸ்டீல் பாத்திரத்தையும் அலுமினியம் பாத்திரத்தையும் வாங்கி குவிச்சிட்ருக்குறோங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மண்பானைக்கு திரும்ப வாங்க. நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எந்த மாதிரியான வாழ்க்கை யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு ப்ரெஷர் சுகர்னு ஏதாச்சும் இருக்குதா? என்றைக்கு நம்ம வீட்டில் நம்ம அடுப்படில் ப்ரெஷர் குக்கரை வாங்கி வச்சு சமைச்சோமோ அன்னைக்கு தாங்க வீட்டில் ப்ரெஷர்னு ஒரு நோயே உருவாச்சு. வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருக்குதோ இல்லையோங்க, ப்ரெஷரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவையாங்க இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிறோம், மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு இருக்கிறோம். முதல்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாஸ்டர் செக்அப் எடுத்தா போதும் டாக்டருங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 3 மாசத்துக்கு ஒரு தடவையும் 6 மாசத்துக்கு ஒரு தடவையும் 10,000 ரூபாய் கொடுத்து நம்ம மாஸ்டர் செக்அப் எடுத்துட்டு இருக்கிறோம். எதுக்குங்க, ஒரு 100 ரூபா கொடுத்து உங்களால மண்பானை வாங்க முடியாதா? யோசிச்சு பாருங்க. நமக்காக இல்லைனாலும் நமக்கு இனிமேல் வரப்போற சங்கதிகளுக்காகவாவது நீங்க மாறுங்க, முன்னுதாரணமா இருங்க. உங்க வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு நீங்க மண்பானையில் சமைச்சு ஒரு முன்னுதாரணத்தை கொண்டு வாங்க. அழகுக்காகவும் அந்தஸ்துக்காகவும் நீங்க வாங்குற ஸ்டீல் பாத்திரம் உங்களோட அழகையும் கெடுக்கும், உங்களோட வாழ்நாளையும் வந்துட்டு குறைக்குங்க. உங்க கையில தாங்க இருக்கு நீங்க மாறுறத, மத்தவங்க மாறுறாங்களோ சொல்லுங்க, நாங்க மாறுறோம் சொல்லி மாறாதீங்க. எடுத்த உடனே உங்களால மாற முடியலன்னா கூட கவலைப்படாதீங்க. முதல் குடிக்கிற தண்ணியில இருந்து மாத்துங்க. முதல்ல ஒரு மண்பானையை வாங்கி எல்லாரும் உங்க வீட்டுல வைங்க. உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை ஸ்டீல் பாத்திரத்தையும் அலுமினியத்தை விட அந்த மண்பானைக்கு தனி ஸ்பெஷாலிட்டி கிடைக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வந்தோடனே கண்டிப்பாக கேட்பாங்க, இந்த மண்பானை நீங்கள் எங்கே வாங்கினீங்க, இந்த மண்பானை ரூபாய் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை கேட்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு பொருளாக மாற்றிட்டு வாங்க. ஒரே நடியாக கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி மாற்றிக்காதீங்க. முதல் தண்ணியிலேருந்து ஆரம்பிங்க. அப்புறம் ஒரு மண் பாத்திரங்களுக்கு மாறுங்க. மெதுவாக சட்டி வாங்குங்க, அதுக்கப்புறம் ஆப்பக்கல் வாங்குங்க, தோசைக்கல் வாங்குங்க, பணியார கல் வாங்குங்க. எல்லாமே உங்கள் கையில் தாங்க இருக்கு. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன மெசேஜ், என் மனசுக்கு தோன்ற ஒரு மெசேஜ் இந்த வீடியோவால் கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு மண் பாத்திரங்களுக்கு மாறுங்க. உடனே உங்களால் முடியாட்டியோ சின்ன சின்ன விஷயத்தையா நீங்கள் மாற்றி கொண்டு வாங்க. இந்த வீடியோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் உடன்பிறவா சகோதரி சஹானாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.